Assalamualaikum and hi everyone. Welcome back to our channel. This is Taj from Crowns Mantra. Hope all are fine, doing well. We are in the last week of this year 2020. ரொம்ப சூப்பரா போச்சு. ஆனா எப்படி போச்சுன்னு சொன்னா வேற லெவல்ல இருக்கும். சோ அத பத்தி இன்னைக்கு பேச வேண்டாம். ஓகே, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால வீடியோஸ போஸ்ட் பண்ண முடியல. சாரி ஃபார் தட் ஃப்ரெண்ட்ஸ். நவ் வி ஆர் பேக் டு நார்மல். ஓகே, எல்லாரும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க, அண்ட் லிவ் திஸ் பியூட்டிஃபுல் லைஃப் டுகெதர். ஓகே, டுடேஸ் ரெசிபி ஒரு டேஸ்டியான, நாட் ஓன்லி ஃபார் சில்ட்ரன், ஈவன் க்ரோன்அப்ஸ் வில் லவ் இட். எஸ், சாக்லேட் புட்டிங். சாக்லேட் புட்டிங்ஸ் ஆர் தி கிளாஸ் ஆஃப் டெசர்ட்ஸ் வித் ரிச் சாக்லேட் ஃப்ளேவர்ஸ். மோஸ்ட் காமனாக இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் கன்சியூம் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ நிறைய கண்ட்ரீஸில் இது ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்குது. டூ டிஃப்ரெண்ட் வேரியேஷன் இருக்குது. ஒன்று பாயில் பண்ணி சில் பண்ணுறாங்க, அனதர் ஒன் ஸ்டீம் பண்ணி பேக் பண்ணுறாங்க. இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது ஃபர்ஸ்ட் வெர்ஷன், பாயில் அண்ட் சில். ஓகே, நோ மோர் ஜெலட்டின் ஆர் எக்ஸ். ஷுர், இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட், ஒரு சாஸ் பேனில் ஸ்டீர் டுகெதர் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், தென் 4 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர். இந்த மெஷர்மெண்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். சப்போஸ் இதில் மெஷர்மெண்ட் மாறிச்சு அப்படின்னா புட்டிங் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. ஓகே, ஒரு 500 ml மில்க் வந்து நான் பாயில் பண்ணி சில் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வி வில் ஆட் 400 ml மில்க் ஹியர் அண்ட் லெட் அஸ் ஸ்டீர் டுகெதர் வித்தவுட் ஃபார்மிங் எனி லம்ஸ் டு இட். ஓகே, எஸ் டன். ஓகே, நவ் வி வில் ஆட் ரிமைனிங் 100 ml டு இட். ஓகே, ஸ்டீர் இட் டுகெதர் நைஸ்லி. எஸ் ஓகே, ஃபைன். நவ் லெட் அஸ் ஆட் 1/2 cup ஆஃப் சுகர். ஓகே, மிக்ஸ் டுகெதர். ஃபைன், நவ் வி வில் ஆட் 200 ml விப்பிங் க்ரீம். திஸ் இஸ் ஆப்ஷனல் ஃப்ரெண்ட்ஸ், இது வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பட் ஆட் பண்ணிங்கன்னா ட்ரஸ்ட் மீ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக எம்மியாக இருக்கும். நல்லா ஸ்டீர் பண்ணிக்கோங்க, பாருங்கள் லம்ஸ் சுத்தமாக இல்லை. ஓகே, இப்போ இந்த மிக்சர் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. லெட் இட் பிளேஸ் ஓவர் தி மீடியம் ஹீட் அண்ட் பிரிங் டு பாயில். ஓகே, நல்லா பாயில் ஆன பிறகு நல்லா குக் ஸ்டீர் பண்ணிக்கிட்டே இருங்க. இது நல்லா வந்து கான்ஸ்டண்ட்டாக நமக்கு ஸ்டீர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதர்வைஸ் வி வில் ஃபார்ம் தி லம்ஸ் ஹியர். ஓகே, அண்ட் ஸ்டீர் இட் கான்ஸ்டன்ட்லி அண்டில் மிக்சர் திக்கன்ஸ் எனஃப். எஸ், ஒன்ஸ் இட் இஸ் டன், ரெடியூஸ் தி ஹீட் டு கம்ப்ளீட்லி லோ ஃப்ளேம். ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆனால் கம்ப்ளீட்டாக இது லோ ஃப்ளேமில் இருக்கணும். நவ் வி வில் ஆட் 2 tablespoons பட்டர் அண்ட் ஸ்டிர் இட். ஓகே, நவ் வி வில் ஆட் 50 g திக் க்ரீம், 1 tablespoon வெனிலா எசன்ஸ் அண்ட் ஃபைனலி சம் சாக்கோ சிப்ஸ். ஓகே, ஸ்டிர் டுகெதர் கம்ப்ளீட்லி. ஃபைன், டில் திஸ் ஆல் இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸ் டுகெதர். ஓகே, ஜஸ்ட் ஸ்டிர் இட் ஃபார் அட்லீஸ்ட் 2 minutes. ஓகே, தென் ஒன்ஸ் இட் இஸ் டன், யூ கேன் ஸ்விட்ச் ஆஃப் தி ஃப்ளேம் நவ். இஃப் யூ கீப் இன் மீடியம் ஃப்ளேம் ஆர் ஹை ஃப்ளேம், தென் திஸ் புட்டிங் வில் நாட் பி பர்ஃபெக்ட். ஓகே, இந்த புட்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ மீடியம் ஃப்ளேம்ஸில் வைக்காதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஸ்டீர் பண்ணிக்கோங்க கான்ஸ்டண்ட்டாக. சப்போஸ் நீங்கள் உங்களால் வைக்க முடியலன்னா பெட்டர் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், இவ்வளோ தான் இதில் குக்கிங் டைம். இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5 to 8 minutes தான் எடுக்கும், நாட் மோர் தென் தட். நவ் லெட் அஸ் ட்ரான்ஸ்ஃபர் திஸ் சாக்லேட் மிக்சர் டு எ சர்விங் பவுல். ஐ எம் யூஸிங் ஐஸ்கிரீம் பவுல்ஸ் ஹியர். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது பவுல்ஸ் இருந்தாலும் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரிமைனிங் வந்து ஒரு லார்ஜ் பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். இது நான் காட்டுறேன் எப்படி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஃபைன், லெட் இட் கூல் ப்ரீஃப்லி, கவர் இட் வித் அ கிளிங் ஃப்ளேம். இதில் வந்து நான் கொஞ்சம் ஆறின பிறகு நான் கவர் பண்ணிக்கிட்டேன். சப்போஸ் நீங்கள் ஹாட்டாக இருக்கும் போது கவர் பண்ணிங்கன்னா இது செட் ஆகாது. ஸோ கொஞ்சம் வாட்ரியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஆறின பிறகு இதுக்கு மேலே இந்த கிளிங் ஃப்ளேம் வச்சு நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. ஈவன் இதை வந்து ஹாட் வார்மாகவும் சர்வ் பண்ணலாம். சில பேருக்கு ஹாட் அண்ட் வார்மாக சாப்பிட்றது பிடிக்கும். பட் சில்லின் ரெஃப்ரிஜிரேட்டட் அண்ட் டில் சர்விங் இட்ஸ் ஹைலி ரெக்கமெண்டட் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எனக்கு ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
Now the chocolate pudding is ready to eat now. இதை ஆல்மோஸ்ட் ஒரு 12 hours அப்புறம் வெளியில் எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க வீட்டில் அப்படின்னா ஒரு 5 to 6 hours நீங்கள் வச்சிங்கன்னா இது போதும், செட் ஆகிடும். இது நான் நைட் செஞ்சேன், ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நான் வெளியில் எடுத்திருக்கேன். நான் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா டு மேக் இட் ஸோ ப்ரெசன்டபிள் அண்ட் கலர்ஃபுல். ஓகே, வாட் ஐ எம் கோயிங் டு டூ வித் திஸ் லார்ஜ் பவுல், லெட் அஸ் வாட்ச். ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ட்ரான்ஸ்ஃபர் திஸ் புடிங் இன் டு தி பிளேட். Wow, see, it is non-sticky. Okay friends, let us garnish now. To make it little perfect, let us dust some chocolate powder on top. To garnish, I am using some color sprinkles, some pistachio powder, some coconut powder and choco chips. ஒரு ஒரு கப்லேயும் நம்ம ஒரு ஒரு இன்க்ரீடியன்ஸ் நம்ம ஆட் பண்ணிப்போம். ஸோ ஒரு ஒன் கப்பில் கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ், அனதர் கப்பில் பிஸ்டாச்சியோ பவுடர், இன் அனதர் கப் சாக்கோ சிப்ஸ் அண்ட் கோகோனட் பவுடர், ஆர் ஆல் இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸ் டுகெதர். ஓகே, சி இட் இஸ் ஸோ கலர்ஃபுல் அண்ட் சில்ட்ரன் வில் லவ் இட். ஓகே ஓகே, ஃபைனலி ஆட் சம் சாக்லேட் சிரப் ஆன் இட் சைட். ஓ மை காட், this is more chocolatey, and sprinkle some colored sprinkles here. Oh my god, it's really delicious. Let us cut the pudding cake now. Okay, I'm using metal knife here, so before cutting keep this knife in the hot water because it will not stick in the knife. Okay, let us make the slice. Wow, serve it in a plate and some chocolate syrup on top. It's yum. Trust me friends, not only kids, even we will like it. Okay, because it is so tasty and delicious. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் உங்கள் வீட்டில் சாக்லேட் பவுடர் இல்லைனாலும் ஏதாவது ஒரு டார்க் சாக்லேட் வாங்கி அதை நம்ம மெல்ட் பண்ணி கூட இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கார்ன் ஸ்டார்ச் நமக்கு வீட்டில் எப்போவுமே வந்து கிச்சனில் இருக்கிற பொருள் தான். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க, அப்புறம் சொல்வீங்க இது ஒரு சூப்பரான எம்மியான சாக்லேட் புட்டிங் சொல்லி. ஓகே, எல்லாருக்கும் இது ரொம்பவே பிடிக்கும், பட் எஸ்பெஷலி கிட்ஸ்க்கு இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி. அவங்க ஜஸ்ட் லிக் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அண்ட் ஷேர் யோர் ஃபீட்பேக்ஸ் இன் தி கமெண்ட்ஸ் பிலோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிது அப்படின்றத நம்புகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வி விஷ் யூ ஆல் ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர். Bye friends, thanks for watching.